வணக்கம். தெய்வ சங்கல்பத்திலிருந்து ராஜா கோவிந்தராஜ். வருகிற 14 மே மாதம் 2021 அன்று அக்ஷய திருதியைன்னு கேலண்டரில் போட்டிருக்காங்க. அன்னைக்கு நான் என்ன செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு நண்பர் இப்போ எனக்கு தொலைபேசியில் கேட்டிருந்தார். இதை பற்றி நான் நிறையா தடவை முகநூலில் எழுதிட்டேன். என்னுடைய வலைதளத்திலையும் இதை பற்றி நிறையா விஷயங்கள் எழுதியிருக்கிறேன். அக்ஷயம்னு சொல்லக்கூடியது வளருதல்னு அதுக்கு அர்த்தம். திருதியை அப்படின்னு சொல்லக்கூடியது வளர்புறையில் வரக்கூடிய 3வது திதி. 2வது சூரியன் ஒரு மாதம் வந்து உச்சமாகும். 12 மாதத்தில் சந்திரன் 27 நாளுக்கு ஒரு தடவை ஒரு நட்சத்திரம் வர்றப்போ அந்த நட்சத்திரத்தில் உச்சமாகும். இப்போ அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமாகுவார். சித்திரை மாதம் வர ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சமாகுவார். இவங்க ரெண்டு பேரும் உச்சமாக இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய திதியானது திருதியைன்னு பேர். அந்த திருதியை திதியில் எதை செய்தாலும் பெருகும் வளரும் அப்படிங்கிறது தான் ஜோதிடர்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதனால் அன்றைக்கி தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும், இந்த மாதிரி வாங்கினோம்னா அது நிறையா பெருகும் அப்படிங்கிறத இன்றைக்கி முகநூலில் வலைதளத்தில் எல்லா பக்கமும் செய்திகளாக பரப்பி விட்டுருக்காங்க. நல்ல விஷயந்தான், வியாபார நோக்கத்துக்கும் செய்யலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் அன்றைக்காவது ஒரு தங்கம் வாங்குவீங்கள்ல, அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம்னு அதை கருதலாம். ஆனால் இதில் ரகசியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அச்சய திருதியை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்று சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்ற நாள். அன்னைக்கு நம்மளுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு உணவு கொடுங்க. அதை எப்படி செய்யணுன்றப்ப, வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு பூசை செய்து அதிலிருந்து ஒரு வாழைப்பழம் கொஞ்சோண்டு பொங்கல் அதை எடுத்துகிட்டு போய் அந்த பசுக்களுக்கு கொடுக்குறப்ப உங்களுக்கு சகல தேவர்களின் ஆசிகளும் கிடைக்கும், முன்னோர்களின் ஆசிகளும் கிடைக்கும், குலதேவியரோட ஆசிகளும் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி பூஜையெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாதுங்க, எங்களுக்கு நேரம் இருக்காது, வேறு ஏதாவது எளிமையாக சொல்லுங்கள் அப்படின்றப்ப, கறவை பால், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கறவை பசுமாட்டு பால் கிடைக்கும்னா அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. கல் உப்பு கிடைச்சா கல் உப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. மஞ்சள் இல்லைனா இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைங்க. இது ஒரு வகை. கோயிலுக்கு போக முடியும், கோவில் திறந்திருக்கு, அங்கே போய் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா குரு கோவில்களுக்கு போகணும். குரு கோயிலுக்கு போக முடியாதவங்க குரு வழிபாடை வீட்டில் செய்யலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா, அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் பண்ணலாம். இதெல்லாம் செய்கிறப்ப வந்து அந்த திருதியையில் கிடைக்கக்கூடிய பலன் வந்து பல மடங்காக பெருகி போகுங்க. அதனால தான் அச்சய திருதியையில் எது செய்தாலும் பெருகும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த திருதியையில் தான் சொர்ணாபிஷேகம் பண்ணுவாங்க. சிவன் கோவிலில் தங்கத்தால் பொருட்களை செய்தோ இல்லை தங்க காசுகளை வச்சோ சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது உண்டுங்க. அரசர் காலத்தில் அதுக்கு முன்னாடி இந்த காலத்தில் செய்திருக்கணும், இந்த காலத்தில் தான் அது செய்ய வாய்ப்பில்லை. அதனால் அந்த அபிஷேகம் பண்ணுறப்ப தங்க காசை சேர்த்துப்பாங்க. இதெல்லாம் அந்த பழக்கத்தில் வரும். இப்படி அக்ஷய திருதியை இன்றைக்கி இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறப்ப உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் மேன்மைகள்லாம் ஏற்படும். இதை தான் மிக விரிவாக என்னுடைய வலைதளத்துலேயும் முகநூல்லையும் நிறைய எழுதியிருக்கேன். நேரம் கிடைக்கிறப்ப அதை படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அதில் எழுதியிருப்பேன், அது உங்களுக்கு புரிய வரும். அதனால் திருதியை அன்னைக்கு நீங்கள் மங்களகரமான பொருட்கள் வாங்கி வீட்டில் சேருங்க, இல்லை பசுக்களுக்கு உணவு கொடுங்க. வீட்டு சாமி அன்னைக்கு கும்பிடலாம், குலதெய்வத்தோட ஆசி கிடைக்கும். ஏழை மக்களுக்கு உணவு தானம் கொடுக்கலாம். இந்த மாதிரியான தர்மங்களையும் தானங்களையும் செய்கிறதுக்கு உகந்த நாள் அக்ஷய திருதி. நன்றி. சிவாய நமஸ்தே.